இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்க கட்சி தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம தான் பார்த்து கொடுக்கணும். இளைஞர்கள் தான் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் சேர்ந்து இது ஒரு மாற்றம். திராவிடம் திராவிடம் 50 வருஷமாக நம்மளும் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மகிட்ட நமக்கு என்ன நம்ம இளைஞர் கையில் என்ன மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா 0% தான் நம்மகிட்ட இருக்குது. இன்னுமே நம்ம இங்கே வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வெளிநாட்டு வேலைக்கு தேடி போகிறது, பொருளாதாரம் இல்லைன்ட்டு போகிற இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஒரு மாற்றம் தேவை. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சா அந்த மாற்றம் வருங்கிற நம்பிக்கை இருக்குது. டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை பொம்மை மாதிரி தான் இருக்குது. இப்போது அவங்களுக்குன்னு ஒரு டீம் வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறத செஞ்சு கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கை பொம்மையாட தான் இருக்குது. மக்கள் ஒரு தொழில் வியாபாரம் எதுவுமே வந்து நிலைப்பாடு எதுவுமே சரியாக இருக்கிற மாதிரி தெரியல. ரெண்டாவது அவங்க வந்து அவங்களோட கொள்கையை வந்து சனாதனத்தை எழுக்கிறது இந்த மாதிரி வந்து நமக்குன்னு தேவை. நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்தால் கோயிலை தேடி போகிறோம், சாமி போய் கும்பிட்றோம், இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்குறோம். அதையே இவங்க வெறுக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு 50 வருஷமாக நம்ம நாட்டில் ஆட்சியை உட்கார வச்சுட்டுருக்கோம் அப்படிங்கிறது நம்ம ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமான ஆட்சியில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இடத்தை கொடுத்துருக்குறோம். நம்ம பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் இந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் வச்சு அதெல்லாம் வச்சு அவங்க பெருசாக ஒன்று யூஸ் கிடையாது. மாத வாடகை இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் 10000 ரூபா ஆகுது ஒரு குடும்பத்தை ரன் பண்ணணும். அவங்க குழந்தையோட வெறும் 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு மோகத்தை காமிக்கிறாங்க, பண மோகத்தை காமிச்சு அவங்க ஓட்டை வாங்குறது பார்க்குறாங்க. கட்சி ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் ஆகுது. 2.5 வருஷத்தில் வந்து இன்னும் மக்கள் கையில் அந்த 1000 ரூபாங்கிறது போய் சேர கிடையாது. இன்னும் 2 வருஷத்தில் வர போகிறாங்களா போகமாட்டாங்கன்னு தெரியாது. வர போகாத மாதிரி சூழ்நிலை தெரிஞ்சதுன்னா எது கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதையும் சுட்டிட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். 90% இல்லை, ஒரு எனக்கு தெரிஞ்சு 9% கூட நிறைவேறலன்னு நினைக்கிறேன். உதயநிதி வந்து அப்பா பேரை வச்சுட்டு மேலே வந்துட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நரேந்திர மோடி அவரை மாதிரியான ஒரு ஆளுங்களை எதிர்த்து பேசினா அப்படின்னா தமிழ்நாட்டில் வளர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் அவர் செயல்பட்டுருக்கிறாரு. ஆனால் அது கண்டிப்பாக வந்து ஒரு ஃபெயிலியராக தான் முடியும், அவரால் அதில் ஜெயிக்க முடியாது. இல்லை, அமைச்சர் அப்படிங்கிறது வந்து சேப்பாக்கம் தொகுதியில் தான் ஜெயித்தார் அவர், சென்னை சேப்பாக்கம். அது வந்து ஒரு திமுகவோட கோட்டைன்னு சொல்லுவாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ கோட்டையில் போய் திருப்பியும் ஏற்றின கொடி இறக்கிட்டு திருப்பி அதே கொடி ஏற்றுறது பெரிய விஷயம் கிடையாது. வேறு எதிர்ப்பு இருக்கிற இடத்துல போய் நின்று ஜெயிக்கணும், அதான் பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி வந்து இன்னும் வந்து எல்கேஜியை படிக்காமல் டிகிரி முடித்த மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அரசியல் அந்த மாதிரி நிலையில் தான் இருக்கிறாரு. பாஜக அசுரத்தனமான வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கேன். நம்ம தமிழ்நாடு பொறுத்து நாமக்கல் பொறுத்த வரைக்கும் அசுரத்தனமான வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பாஜக கொடி தான் பறக்கும். இந்தியாவில் உலகத்தையே பாஜக தான் காப்பாற்ற போகுது. நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 15 வருஷமாக நான் வந்து அரசியல் செய்திகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கடந்த 10 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த 5 வருஷத்தில் பாஜகவோட வளர்ச்சி வந்து மிக அருமையாக இருக்குது. சொல்லப்போனால் அடுத்த ஆட்சி அவங்க வந்து தமிழ்நாட்டில் பிடிச்சிருவாங்க கண்டிப்பாக. 2026 தேர்தலில் வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் அமரும். இல்லை, 50 வருஷமாக இவங்க கையில் கொடுத்துட்டோம், காவேரி பிரச்சனை, இந்த பக்கம் கேரளா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இதை பிரச்சனை சொல்லிட்டு இவங்க கவர்மெண்ட்குள்ளே பேசுகிறான்ட்டோல மக்கள் மண்டையில் ஒன்றுமே மக்களுக்கு அவங்க ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. என்ன பெருசாக பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி ரேஷன் அரிசி வந்து விலை கம்மி பண்ணிக்கிறது. எதுக்கு சாப்பிட்றதுக்கு உழைச்சி சாப்பிட தெரியும் எங்கள் மக்களுக்கு. என் மண்ணில் விளையிறத நான் உழைச்சி நான் சாப்பிட தெரியும். அரிசி நீ எதுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற ரேஷன் கடையில் காசு போய் 10 ரூபா அதில் நீ காசு கம்மி பண்ணிட்டு ஒய் ஷாப்பில் வாங்குற கோட்டருக்கு 10 ரூபாவும் இதில் வேறு டிக்கெட் விலையில 10 ரூபாயும் பால் விலையில 10 ரூபாயும் ஏற்றி ஒரு சின்ன குழந்தை கிடைக்கிற சாமானிய பொருட்களோட விலையிலலாம் நீங்கள் விலை ஏற்றிட்டு அரிசி 10 ரூபாய் கொடுத்துட்டு இருந்த அப்படின்னா அதில் என்ன பயன் இருக்குது? எனக்கு ஒரு பயன்பாடும் இல்லை. ஸோ அதில் நீ வந்து ரேஷன் கடையில் யாரும் வந்துட்டு உங்கள்கிட்ட ஃப்ரீயாக கேட்கல, அரிசி நீ ஃப்ரீயாக கொடு, டிவி நீ ஃப்ரீயாக கொடு, ஃபேன் நீ ஃப்ரீயாக கொடுன்னு கேட்கல. நீயே கொடுத்து வீட்டில் படுக்க வச்சுட்டப்பனா என் வேலைக்கு போவோம். அப்புறம் 1000 ரூபா காசு எங்கள் கையில் கொடுத்துற பத்தாதுக்கு யார் வேலைக்கு போக, யார் சாப்பிட தோணும், குடும்ப இதிலேயே முடிஞ்சுன்னு சொன்னோம். இது வந்து ஒரு வளர்ச்சிக்கான பாதை கிடையாது, ஒரு அழிவுக்கான பாதை திமுக பண்ணிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில். மது விலக்கு வந்து ஒழிக்கிறது அப்படிங்கிறது வந்து வாய்ப்பே இல்லாத ஒன்று. ஏன்னா வந்து தொன்று தொட்ட காலத்திலிருந்து பனைமரத்தில் விளையாட கல்லை குடிச்சு அந்த மாதிரி வளர்ந்த பரம்பரை, அந்த மாதிரி விளைஞ்ச மண்ணு இந்த மண்ணு தமிழக மண். ஸோ அது வந்து அளவு கடந்து போகிற போது மட்டும் அந்த போதை தப்பு அப்படிங்கிற மாதிரி எழுதுபடுது. மது விளக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரி வந்து ஒழிக்கிறது முடியாது, கம்மிப்படுத்த முடியும். அதோட விழிப்புணர்ச்சியை கொண்டு வந்து கம்மிப்படுத்த முடியும். இப்போ எப்படின்னா இப்போ பக்கத்து ஸ்டேட்டில் பெங்களூரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மது விளக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பிரைவேட் கார்டில் இருக்குது, பிரைவேட் கார் தான் வச்சிருக்கிறோம். ஆனால் நம்ம ஊரில் வச்சிங்கன்னா கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் காசு வருது. ஸோ உங்களுக்கே தெரியும், ரீசெண்டாக அது சம்மந்தப்பட்ட அமைச்சரை வந்து கைது பண்ணாங்க. அது சம்மந்தமாக இல்லை, வேறு பிரச்சனையும் சம்மந்தமாக பயணாங்க. ஸோ வந்து மதுக்கடைகளை கம்மி பண்ணலாம், ஒழிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. ஏன்னா மக்களால் வாழ முடியாது. இது இல்லாமல் ஒரு திருவிழா ஒரு இதுன்னு வந்தால் ஒரு 10 பேர் 15 பேர் அப்படிங்கிறத அளவாக இருந்துக்கிட்டு கரெக்டாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. அளவுக்கு மீறி போகிறப்ப தான் அது தப்பு ஆகுது. மோடியோட ஸ்கீம் வந்து மக்களுக்கு போயிருக்குது அப்படின்னு சொன்னால் நான் சொல்லிடுவேன், இப்போ போயிருக்குன்னு சொல்லிடுவேன். பட் ஆனால் வீடியோ பார்த்துட்டு உங்களை ஏமாற்ற விரும்பலை. மோடியோட ஸ்கீம் இப்போ தான் வந்து காஷ்மீரில் ஆரம்பிச்சிருக்காருங்க ஒரு பயணத்தை. கன்னியாகுமரிக்கு வரணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. காஷ்மீரில் ஆட்சி அமைச்சு, டெல்லியில் ஆட்சி அமைச்சு, அதுக்கு கீழே வந்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், கர்நாடகா, ஆந்திரப்பிரதேசம், தெலுங்கானா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு தமிழ்நாட்டில் இறங்கி கேரளாவில் பிடிக்கணும். ஸோ அவர் பண்ணிட்டுருக்கிறது ஒரு வில்லங்கமான விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாரு. அந்த விளையாட்டில் அவர் வெற்றி பெறதுக்கு அந்த சிவனோட ஆசி, அந்த காளியோட ஆசி எப்போயுமே அவர்கிட்ட இருக்கணும்னு நான் நம்புகிறேன்.